Happy birthday, Dhoni. Happy birthday, Dhoni. Happy birthday, Dhoni. Tala. Happy birthday, Dhoni. நீங்க அடுத்து மேலும் மேலும் நல்லபடியா உங்களோட கேரியர் நல்லா போகணும். அவரோட கூல் கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காம்னஸ் எல்லாமே நல்லா பண்ணுவார். கேப்டன்சி வந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து பிடிச்சதுன்னா எனக்கு கேப்டன்சி தான் ப்ரோ. நல்லா காமாக எல்லாத்தையும் பண்ணுவார். தலைமையில் தலைமை அவர் ஆடின இன்னிங்ஸ்லேயே உங்களுக்கு எனக்கு வந்து வேர்ல்டு 2011 வேர்ல்டு கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பிறகு 2019 வேர்ல்டு கப்பில் இன்னும் அவர் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். 2019 வேர்ல்டு கப் அது ஒன்று குறை அவ்வளோதான் ப்ரோ. அவர் கடைசி இன்னிங்ஸாக தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கடைசி இன்னிங்ஸாக தான் இன்னொரு வேர்ல்ட் கப் எடுத்துருக்கலாம். 2019 எடுத்துருக்கலாம். இல்லாத ஒரு மைனஸ் அவரை மாதிரி என்ன ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்தாலும் கூல் அண்ட் காமா இருக்கணும் ப்ரோ. எந்த இதில் நம்ம இன்னிங்ஸு நம்ம ஆடிட்டு போகணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஆட்டம் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சுற்றி இருக்கிற என்ன பேசுகிற எதுவுமே கிடையாது. நம்ம உள்ள வரோன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடிட்டு டீமுக்கு என்ன தேவையோ அதான் ப்ரோ, அதை ஆடிட்டு போயிட்டே இருந்தால் போதும், அவ்வளோதான் ப்ரோ. தோனிக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுனால் நிறைய இருக்குது. பட் நான் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த காம்னஸ், கூலாக இருப்பார் எப்பவுமே. எந்த சுச்சுவேஷனும் சரி அவர் வந்து காமாக இருந்து அதை எப்படி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பார் அவர். மோஸ்ட்லி ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாடுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய அவர் வந்து அவருன்னு இல்லை நம்ம இந்திய டீம்மேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேருந்து நிறைய இது பண்ணுவாங்க நம்மளை. எப்படி சொல்கிறது, ஒரு ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, இப்போ அதர் இங்கிலாந்தாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அங்கே இப்போ சமீபத்தில் நம்ம டெஸ்ட் மேட்ச் கூட விளையாட போனாங்க, அங்கே சர்ஜிங் பண்ணாங்க, அந்தமாரி நிறைய இருக்குது. ஆனால் தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி பண்ண மாட்டார். ஆப்போனன்ஸ் எவ்வளோ இது பண்ணாலும் சரி நம்மளோட டீம்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் காமாக வச்சுக்கிட்டு அவங்கள வந்து எப்படி நம்ம மேட்ச்சை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பார். தோனியை பொறுத்த வரைக்கும் சரி, அவர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மேட்ச் எண்டு வரைக்கும் ஆப்போனன்ஸுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது, ஆனால் மேட்ச் வந்து க்ளோஸாக கொண்டு போய் எப்படி ஜெயிக்கணும்னு தான் பண்ணார். அவரோட இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ரீலங்காவோட அவர் டூர் போயிருப்பாங்க ஸ்ரீலங்காவோட, அப்போ அங்கே எல்லார் விக்கெட்டும் போய்டும். புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் இருப்பார். அவர் ஸ்கிரீச்சில் வச்சு புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு வாட்டி 50 அடித்தார். அந்த மேட்ச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. 8 விக்கெட்ஸ் போயிடுச்சு. பட்டு புவனேஸ்வர் குமாரும் தோனி மட்டும் கடைசியாக நின்று ஜெயித்தாங்க அந்த மேட்ச் வின் பண்ணி சீரியஸாக வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோனியோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐபிஎல்லில் கம்பேக் பண்ணார் 2018. அந்த மேட்ச்சு அழுது பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மேட்ச்சும் கம்பேக் கொடுத்து, ஏன்னா எல்லோரும் ஏஜ்ட் பீப்புள்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கிலும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி. அவர் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிற டீம்மேட்ஸை வச்சு அவர் எப்படி நம்ம கப் அடிக்க முடியும்னு தான் அவர் காட்டினார். அதேமாரி தோனி ஒரு மேட்சும் ஒரு வாட்டி ஒரு இது சொல்வார். இப்போ ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப்பில் 2015 நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 400 கிட்ட என்னமோ டோட்டல் போட்டிருப்பாங்க. அப்போது வந்து நம்ம இந்திய டீம் ரொம்ப டல் ஆகிடுவாங்க, நம்மளால் அடிக்க முடியுமா. ஆனால் நம்ம தோனி என்ன சொல்வார்னா அவங்களால அடிக்க முடியுதுன்னா நம்மளும் அடிக்க முடியும், அவங்களால அடிக்க முடியுதுன்னா நம்ம டீம்மேட்ஸுக்கும் முடியும்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. அந்தமாரி ஒரு கட்ஸு, அந்தமாரி ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் நிறைய கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட பேட்டிலாம் நிறைய நல்லாயிருக்கும். யங்ஸ்டரும் சரி, எப்படி கிரிக்கெட் ஆடணும், கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து ஃபேமிலி சரி எல்லாத்தையும் என்ன ஃபாலோ பண்ணுறதை விட உங்களோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய அவர் சொல்வார். மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவர் நல்லா இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. எனக்கு 2011 அந்த வேர்ல்டு கப் தான் எனக்கு ஞாபகம் வரும். சூப்பராக அடித்து கொடுப்பார், வின் பண்ணுவார், அவ்வளோதான். அப்புறம் ரீசெண்டாக தோனி படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் நாங்களும் போய் பார்த்தோம் தேட்டரில் ஃபஸ்ட்டு. இது சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அது வரைக்கும் எனக்கு பிடிச்சிது. சென்னைனாலே தோனி பேர் தான் ஞாபகம். சென்னைனா மெரினா பீச், மெரினா பீச்சுக்கு அடுத்து தோனி தான், அந்த மாரி தான் சேப்பாக்கனா சென்னை அப்படிதான். நம்ம தோனியை பொறுத்த வரைக்கும் சென்னையும் தோனியும் பிரிக்க முடியாது, அந்த மாரி ஒரு பாண்டிங் இருக்கு அவர்கிட்ட, ஓகேங்களா. அதனாலதான் தோனி எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன பசங்களும் சரி பெரிய பசங்களும். தோனின்னா தோனி தான்.
அவர்கிட்ட கேரட்டில் பார்த்தனா தன்னாடகம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கோசம் இறங்கி வந்து மேட்ச் ஆடுறதுனால ரொம்ப பிடிக்கும் ஃபேன்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேட்ச்னாலே ஃபுல்லாக மவுண்ட் ரோட்னாலே செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. அவ்வளோ ஃபேன்ஸ் அவர் கிளம்புற வரையும் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு தான் போனாங்க. நான் இப்போ பார்க்க முடியல, நான் ஆட்டோ ஓட்டியிருந்தேன். சரி, நான் ஆனால் பஸ்ஸில் போகிறத பார்த்தேன் ப்ரோ. மற்றபடி என்ன ப்ரோ, அவர் மேட்ச்சை விட்டு போகிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒன்று அவர் லைஃப்பும் அவர் வாழ்நில ப்ரோ நம்மள மாதிரியும், அதனால தான் ப்ரோ பிடிக்கும். இந்தியா மேட்ச் தான் ப்ரோ பிடிக்கும் எனக்கு அவர் ஆனது. அவர்கிட்ட பிடிச்ச ஷாட்டே வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் பிடிக்கும், ஃபேவரட் ஷாட்டு. சின்ன வயசுலாம் விளையாடி நாங்களும் ட்ரைலாம் பண்ணிக்கிறோம், கிரவுண்ட்லலாம் அடிப்போம். ஆனால் அவர் அளவுக்கு அடிக்க முடியாது. சொன்னால் நல்ல மனுஷன் ப்ரோ அவர். தோனிக்கிட்டேருந்து நான் இந்த விஷயத்தை நான் எடுத்துப்பேன், அவரோட கேப்டன் கூலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நான் அவர்கிட்டருந்து எடுத்துப்போம். அப்படின்னா என்னங்க? கூல் மைண்ட், மைண்ட் செட். கேம் விளாட்றப்ப அவர்கிட்ட உள்ள அந்த கூல் மைண்ட் செட் ஓவராலாக சொல்ல போனோம், அவ்வளோதான். அதை எடுத்துக்கிட்டாலே போதும். சரிங்களா, இப்போ அவர் ஆடின இன்னிங்ஸ்லேயே இந்த இன்னிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேட்ச் வந்து அவர் அவ்வளோ சூப்பராக விளையாடி இருப்பார். அப்படின்னா என்ன மேட்ச்? அவரோட T20 ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் லாஸ்ட் மேட்ச், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லாஸ்ட் டைம் கூட அந்த கூல் மைண்ட் செட்டோட அந்த லாஸ்ட் பவுலிங், ஸ்ரீசாந்த் பவுலிங் கேட்ச் பண்ணுறப்ப அந்த, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு தோனிக்கிட்ட இந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த விஷயத்தை கற்றுக்கலான்னா வயசுக்கு எல்லையே இல்லை. அவர் எவர் 30 அண்ட் எபோவுக்கு மேலே தான் அவர் கிரிக்கெட்டுக்கே வந்தார். அப்போ வந்தப்போ அவர் நினைக்கல நான் இவ்வளோ வயசில் நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகுவேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்னு. அதுதான் வயசுக்கு எல்லையே இல்லை, யங்ஸ்டர் அதை கற்றுக்கணும். ஆமாம், எவ்வளோ வயசானாலும் திறமையை காமிங்க எங்கே இருந்தாலும். விராட் கோலி, தோனி, இந்த மாதிரி. ஓகே, தோனி பர்த்டே இன்னைக்கு. அவர்கிட்டருந்து இந்த விஷயத்தை நான் எடுத்துப்பேன், அதான் நீ எடுத்துப்பா. அப்படின்னா எந்த விஷயத்தை எடுத்து? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த நேரத்தில் என்ன பண்ணும் அவர் தெரியும், கூலாக இருப்பார், அதுதான். எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் அப்படின்றது நீ எடுத்துப்பா அப்படின்னு. சரி ஓகே, அவர் ஆடின இன்னிங்ஸில் உங்களுக்கு பிடிச்சது? 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில். 2011 வேர்ல்டு கப், என்ன வயசு அவர் உங்களுக்கு? 14. அப்போ அந்த 2011 வரும்போது உங்களுக்கு என்ன வயசு? அவருக்கு தெரியாதவங்களுக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.